எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மகிழ்ச்சியை தருகிறது இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால் தமிழ் உயர்தனி செம்மொழி ஏன் எதனால் என்கின்ற கருத்தை சிந்திக்கப் போகிறோம் இதற்கு ஆதாரமான நூல் தொல்காப்பிய பேரவை தமிழகம் சேலத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நூல் இந்த நூல் தான் இதுக்கு ஆதாரமான நூல் கட்டுரை தொகுப்பு அறிவியல் தமிழ்ச்செல்வம் மனைவி முஸ்துபா அவர்கள் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் காடுகளில் குகைகளில் வாழ்ந்த மனிதன் சைகைகளால் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான் பின்பு குரல் வலையை பயன்படுத்தி ஒளிகளை எழுப்பி மொழிகளை உருவாக்குகிறான் அந்த மொழிக்குரிய வரி வடிவத்தை எழுத்து வடிவத்தை எழுதுகிறான் எழுத கற்பிக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய மொழிகளில் உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது தமிழுக்கு தனி இருக்கிறது அது என்ன சிறப்பு என்றால் இன்றைக்கு வழக்கொழிந்து போன மொழிகளிலே எத்தனையோ மொழிகள் நாம் இழந்துவிட்டோம் ஆனால் தமிழ் மாத்திரம் இன்றும் தனித்தன்மையோடு நிற்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி கால்டுவெல் பெருமகனார் வெளியிடுகிறார் திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்கின்ற ஒரு நூலை வெளியிடுகிறார் அந்த நூல் என்னுடைய பின்பகுதியிலே இருக்கிறது அதை நீங்கள் பார்க்கலாம் இப்படி தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு உலகில் சுமார் ஆறாயிரம் மொழிகள் இருப்பதாக கணக்கிட்டுள்ளார்கள் அவற்றுள் இலக்கிய இலக்கணமுடைய மொழிகள் சுமார் மூவாயிரம் இவற்றுள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு உடையதாக யுனெஸ்கோ இனங்கொண்டுள்ள இனங்கண்டுள்ள மொழிகள் ஆறு அவை தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் ஹீப்ரு கிரி மூ ஆறாயிரம் மொழிகள் இருந்தாலும் அவற்றுள் மூவாயிரம் மொழிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றுள் மிக பழமையாக தொன்மையானதாக இருக்கக்கூடிய ஆறு மொழிகளில் தமிழும் ஒன்று இவற்றுள் லத்தினும் ஹீப்ருவும் வழக்கிழந்த போதிலும் இஸ்ரேல் அரசு இறந்த ஹீப்ரு மொழிக்கு உயிரூட்டி வருகிறது ஒரு மொழி தனி செம்மொழியாக இருக்க வேண்டும் செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகள் என்னவென்றால் ஆய்வாளர்கள் மொழிய மொழியியலாளர்கள் பதினோரு கருத்துக்களை சொல்கிறார்கள் தொன்மை தனித்தன்மை பொதுப்பண்பு நடுவு நிலைமை பல தாய் பட்டறிவு வெளிப்பாடு பிறமொழி தாக்கமின்மை இலக்கிய வளம் உயர் சிந்தனை மொழி கோட்பாடு பதினொன்றாவதாக கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு பங்களிப்பு ஆகியவை செம்மொழிக்குரிய தகுதியாக வகுத்திருக்கிறார்கள் இது தமிழுக்கு உண்டா என்று நீங்கள் கருதி இருக்கிற பொழுது இந்த பதினொன்னையும் தாண்டி தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது ஏனென்றால் உலகப் பொதுமறையாம் தெய்வ தமிழாம் திருக்குறளை நீங்கள் வாசிக்கிற பொழுது அது உலக பொதுமறை என்று நீங்கள் முடிவுக்கு வர இயலும் ஒரு மனிதன் ஓரிடத்தில் இருந்து கொண்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பாடாக வாழும் முறையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அந்த மொழி தமிழ்மொழி அப்பேற்பட்ட சிறப்புடைய தமிழுக்கு எத்தனையோ பேர் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்ற சங்க இலக்கியங்களில் மொத்த வரிகள் இருபத்தாறாயிரத்தி ஐம்பது வரிகள் அந்த காலகட்டத்தில் உலகில் வேறு எந்த மொழியிலும் இம்மாதிரியான விஷயங்கள் இல்லை என்று உலக இலக்கியங்களை ஆராய்ந்த கமில் சோழபில் என செக் நாடு என்ற செக் நாட்டு மொழியியல் வேரறிஞர் கூறுகிறார் இப்படி இருக்கிற இந்த தமிழை நாம் நாளும் படிக்க வேண்டும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று ஔவையார் சொல்கிறார் இப்படி அவ்வையார் சொல்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அதனுடைய மொழி வலிமை வளமை இவை தனிமனித ஒழுக்கத்திற்கும் சமுதாய ஒழுக்கத்திற்கும் மனத்திற்கும் அருமருந்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமிழர்களே இருக்கிறது தமிழர்கள் தமிழை நன்கு ஊன்று படித்தால் பிற மொழிகளை எளிதாக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் கற்றுக்கொண்டு விட்டால் அந்த மொழியில் என்ன மொழி வளம் இருக்கிறது இலக்கிய வளம் இருக்கிறது என்பதை நாம் தீர்மானமாக உலகத்துக்கு சொல்ல இயலும் வெறுமனையே பாடத்திட்டத்திலே வினாவிடைக்காக படித்துவிட்டு மதிப்பெண்களை வாங்கி மதிப்பெண் சான்றிதழிலே பெறுவதிலே தமிழ் இல்லை தமிழருடைய மாண்பு தமிழருடைய கலாச்சாரம் மொழி உலக இனம் உடைபோடத் தெரியாமல் இருந்த காலத்திலே நாம் வாள் எடுத்து சுழற்றி பல்வேறு நாடுகளை வெற்றி கொண்டோம் கடலிலே நீந்த தெரியாதவர்கள் இருந்தபொழுது கடலிலே கட்டுமரம் விட்டவர்கள் நாம் உலகெங்கும் எழுதுகோளே என்று என்னவென்று தெரியாதிருந்த மனிதர்கள் வாழ்ந்த பொழுது நாம் கல்வெட்டை வெட்டி வைத்து கொண்டிருந்தோம் இப்படி இருக்கிற இந்த தமிழ்மொழி அந்நிய மொழி கலப்பால் ஆங்கில மோகத்தால் இன்னபிற காரணங்களால் தள்ளிவிட இயலாது எந்த ஒரு இனம் தனது தாய்மொழியை இழிவாக கருதுகிறதோ தனது தாய்மொழியை பேசுவதை கேவலமாக நினைக்கிறதோ அந்த இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்பதை நீங்கள் இதயத்தில் ஏற்று நிறுத்த வேண்டும் இப்படி மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழை எத்தனையோ பேர் அதற்கு செம்மொழியாக்க வேண்டும் என்று உயிர் கொடுத்திருக்கிறார்கள் தமிழை செம்மொழியாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பரிதிமாட் கலைஞர் கட்டுரை எழுதினார் அவரது குரல் பல இடங்களிலும் ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சைவ சித்தாந்த சமாஜமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டுகளில் கரந்தை தமிழ்ச் சங்கமும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றின மறைமலை அடிகள் தேவநாய பாவானர் பன்மொழி புலவர்களாக அப்பா துறையார் முதலியோர் தமிழை செம்மொழியாக்குவதின் அவசியத்தை வலியுறுத்தி கட்டுரைகளை வடித்தனர் இக்கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் சாலினி இளந்தரையன் மீண்டும் முன்னிலைப்படுத்தினார் தொடர்ந்து இக்கோரிக்கையை தமிழறிஞர்கள் முழங்கிக் கொண்டு வந்தனர் இதில் சாலினி இளைஞரையன் இருக்கு அது சாலை இளந்தரையன் என்பது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இந்த தமிழ் செம்மொழி உருவாகிற்று அதற்குரிய பதிப்புகள் புத்தகங்கள் இலக்கியங்கள் எல்லாம் நல்ல முறையிலே வர வேண்டும் குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தை அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அமைத்து கொடு கொடுக்கிற பொழுது தமிழினுடைய இனிமை புதுமை என்றும் மாறாமல் இருக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிய வரும் இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு தமிழுக்கு பெருமை சேர்த்த செம்மல்கள் கால்டுவல் அடைகள் அப்பா அப்பாத்துறையார் பாவானார் சி லக்மனார் போன்ற புகைப்படங்கள் எல்லாம் இதில் இருக்குது இது எப்படி சாத்தியப்பட்டது என்றால் தில்லிக்கு சென்று பட்டினி போர் நடத்திய நூற்றி ஐம்பத்தைந்து தமிழ் சான்றோர்கள் தங்களுடைய இன்னுயிரை இயந்திருக்கிறார்கள் பட்டி தொட்டியெல்லாம் தமிழ் செம்மொழி என்கின்ற விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது முத்தமிழ் அறிஞர் ஐயாவினுடைய ஆட்சியிலே செம்மொழியாக்கப்பட்டது என்பதை வரலாறு தன்னுடைய வயிற்றுப்பகுதியிலே சேமித்து வைத்திருக்கிறது எப்படி இவ்வளவு தூரம் இந்த மொழி வளர்ந்திருக்கும் என்றால் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரிகளை கொண்ட சங்க இலக்கியங்கள் நீங்கள் அகம்புறம் என்று விரித்து பார்க்கப்படுகிறது இப்பேற்பட்ட இலக்கியங்கள் இலக்க இலக்கிய சிந்தனைகள் இலக்கண சிந்தனைகள் வாழும் முறைகள் நில பாகுபாடு உயிரின பாகுபாடெல்லாம் உலகத்தினுடைய எந்த இலக்கியங்களிலுமே நீங்கள் காண இயலாது நீங்கள் காண இயலாது தமிழை நேசிப்போம் இப்படி ஒரு மொழி ஒரு இடத்திலே உருவாகி இருக்கிறது அது எப்படி தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தது என்பதை ஆய்வாளர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த பதினொன்று தாண்டி தமிழுக்கு நிறைய மகுடங்கள் இருக்கிறது தமிழ் அப்பேற்பட்ட மொழி வளமிக்கது இலக்கிய வளமிக்கது இலக்கண வளமிக்கது எதையும் குறிப்பெடுத்து வைக்கிற வழக்கம் தமிழர்களிடத்திலே இருந்திருக்கிறது பறவை பறந்தால் பாட்டு குழந்தை பறந்தால் பாட்டு குலவிகத்தினால் பாட்டு மானு ஓடினால் பாட்டு மயில் தோகை விரித்தால் பாட்டு இப்படி அத்தனை விஷயங்களும் தமிழிலே இருக்கிறது இன்று பலரும் பல்வேறு ஜீவனத்திற்காக வயிற்று பிழப்பிற்காக பல்வேறு மொழிகளை கற்றுக்கொண்டாலும் கூட தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதை கண்டிப்பாக பயில வேண்டும் தினந்தோறும் பயில வேண்டும் என்று சொல்லி இந்த உயர்தனிச் செம்மொழிக்காக பாடுபட்டு இன்னுயிரித்த நூற்றி ஐம்பத்தைந்து பேரையும் அதற்காக பாடுபட்ட அத்தனை தமிழ் அறிஞர்களையும் இன்றும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிற பேச்சாளர்கள் சிந்தனையாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் ஆட்சியாளர்கள் பேரறிஞர்கள் பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் சீர்மிகு ஆய்வாளர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பணிக்காகவும் அவர்களுடைய உழைப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லி இன்றைய பதிவை தமிழ்தாயின் திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி